Dear viewers, find all the values of x. Cos x is equal to 0. It is given cos x is equal to 0. Find all the values of x. X ku namakku range kuttirukanga. -6 pi la irundhu +6 pi varaikku neenga range pogalam. Ivlo answers neenga eduthukalam appdi solla. It is given cos x is equal to 0. Appo x is equal to cos inverse of 0. Cos inverse of 0. This is called cos line because cos answers here. Cos 0 degree is equal to 1. Cos pi radians is equal to -1. Cos 0 is 1. And cos pi is -1. In the line, 90 degree and 270 degree. Pi by 2 radians, 3 pi by 2 radians. Anga cos value kadaiyadu. Anga cos 0. Ingiyum cos 0. This is positive side. Negative side. Indha pakkam vandhinga minus pi by 2. Indha pakkam poninga minus 3 pi by 2. Negative side, positive side. Clockwise or anti-clockwise. Eppadi poninginaalum ungalku positive and negative answers varum. Okay. This is a clockwise direction answer. If you come in, anti-clockwise direction answer. If you come in clockwise direction, this is minus 5 by 2. If you come in, this is minus 3 pi by 2. Rendu value is 0, 0. அதனால எந்த ரேஞ்சில் நீங்க இருந்தாலும் உங்களுக்கு ஆன்சர் ஜீரோ தான் கொடுக்கும். இப்போ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஜீரோ அப்படின்னு கேட்டதுனால எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பாசிட்டிவ் ஸ்டார்ட் பண்றேன் நான். ஐ எம் ஸ்டார்டிங் வித் பாசிட்டிவ் பை பை டூ, த்ரீ பை பை டூ, ஃபைவ் பை பை டூ, செவன் பை பை டூ, நைன் பை பை டூ, 4.5 கிட்ட வந்திருக்கிறோம், 11 பை பை 2, 5.5 கிட்ட வந்தாச்சு, 13 போட்டுட்டீங்கன்னு வச்சுங்க, 13 பை 2, 6.5 வந்துடும், தாண்டிடும். அப்போ 11 பை பை 2 வரைக்கும் கம்ஃபர்டபுள், ரைட். இந்த பக்கம் பார்க்கலாம், மைனஸ் 5 பை 2, ரைட், மைனஸ் 3 பை பை 2, மைனஸ் ஃபைவ் பை பை டூ, மைனஸ் செவன் பை பை டூ. இந்த பக்கமும் ரேஞ்ச் போயினே இருக்கும் உங்களுக்கு. எது வரைக்கும் போவோம்? மைனஸ் நைன் பை பை டூ, மைனஸ் லெவன் பை பை ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் வந்துடும் மைனஸ். இப்படி ஆன்சர்ஸ் எழுதலாம். திஸ் இஸ் அ ஒன் செட் ஆஃப் ஆன்சர். ஜென்ரலைஸ்டாகவும் எழுதலாம். எப்படி ஜென்ரலைஸ்டாக எழுதுறது? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2n பிளஸ் 1 பை பை 2. 2n plus 1, pi by 2. n க்கு 0 போட்டீங்கன்னா, n க்கு 0 போட்டீங்கன்னா, pi by 2. அப்போ, where n is equal to 0, plus 1, plus 1 போட்டீங்கன்னா, 3 pi by 2. minus 1 போட்டீங்கன்னா, 2 ones are minus 2, minus 2 plus 1 is minus pi by 2. அப்போ இங்க மைனஸ் பை பை டூ வரும். இப்போ ஒன் போட்டீங்கன்னா த்ரீ பை பை டூ வரும். இந்த பக்கம் மைனஸ் பை பை டூ வரும். பிளஸ் ஆர் மைனஸ் டூ, பிளஸ் ஆர் மைனஸ் த்ரீ, பிளஸ் ஆர் மைனஸ் ஃபோர், பிளஸ் ஆர் மைனஸ் ஃபைவ் ட்ரை பண்ணி பாருங்க. பிளஸ் ஃபைவ், ஃபைவ் டூ ஜார் டென், டென் பிளஸ் ஒன், லெவன் பை பை டூ, இது வந்துடும் ரைட். பிளஸ் ஆர் மைனஸ் ஃபைவ், மைனஸ் ஃபைவ் போடுங்க, மைனஸ் டென் பிளஸ் ஒன், நைன், நைன் பை பை டூ, இதுதான் வரும். இது வராது, ஒன்று குறை. எனக்கு ஜீரோவில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோங்க. அப்போ லாஸ்டா என்ன முடிச்சா கரெக்டா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைனஸ் சிக்ஸ் செட் ஆகுமா பாருங்க, மைனஸ் சிக்ஸ். ஏன்னா பிளஸ் சிக்ஸ் போட்டீங்கன்னா சிக்ஸ் டுவெல், டுவெல் பிளஸ் ஒன், தேர்ட்டீன் பை டூ தாண்டிடும். அதே மைனஸ் சிக்ஸ் போட்டீங்கன்னா டுவெல், மைனஸ் டுவெல் பிளஸ் ஒன், லெவன் பை டூ, லெவன் பை டூ வந்துடும். அப்போ ஆன்சர் கேன் ஆல்சோ பி ரிட்டன் இன் திஸ் ஃபார்ம், வேர் n இஸ் ஈக்குவல் டு 0,
up to plus or minus 5 and minus 6. Or இப்படி எழுத பிடிக்கலனா இதுதான் old result. Minus 11 pi by 2 ல ஸ்டார்ட் பண்ணி எது வரைக்கும் போய் முடிக்கணும் நீங்க plus 11 pi by 2. These are all the values of cos x is equal to 0 and your range is plus 6 pi to minus 6 pi. Your next question is second subdivision. Cos x is equal to 1. You have to find all the values. Range on the minus 5 pi and plus 5. Cos, rendu value exhibit pannu. Cos 0 la 1. Cos pi la minus 1. இங்க நம்ம வர கூடாது ஏன்னா நெகட்டிவ் 1 நம்ம கிட்ட இருக்குது பாசிட்டிவ் 1 அப்ப cos x is equal to 1 x is equal to cos inverse of 1 x is equal to cos inverse of 1 இத வந்து நம்ம வேல்யூ ஸ்டார்ட் பண்ண போறோம் 0 degree is the first answer again ஒரு ஃபுல் ரொட்டேஷன் plus 2 pi again you get 1 again ஒரு ஃபுல் ரொட்டேஷன் 4 pi 6 pi, 8 pi, here it goes like this, 0, 2 pi, 4 pi, 6 pi, etc, etc, and full rotation, half rotation on the inna, minus 1 on the row, minus 1 you are going to answer, plus 1, for 0, 2 pi, 4 pi, 6 pi, idha la or answer, negative rotation sir, adha the clockwise direction sir, clockwise direction negative undu ungalukku, naturally, அப்படியே ஆப்போசிட் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா 0 ஆன்டி கிளாக் வைஸ்ல ஃபுல்லா சுத்தி வந்தீங்கன்னா 2 பை கிளாக் வைஸ்ல ஸ்டார்ட் பண்றீங்க இப்படி சுத்தி ஃபுல்லா போனீங்கன்னா யூ வில் ஸ்டார்ட் வித் மைனஸ் 2 பை மைனஸ் 4 பை மைனஸ் 6 பை மைனஸ் 8 பை எல்லாமே நெகட்டிவ்ல எப்படி பாசிட்டிவ் வந்ததோ அதே மாதிரி உங்களுக்கு என்னவோ ஸ்டார்ட் ஆகும் பிளஸ் ஆர் மைனஸ் அப்படியே ஆப்போசிட்டா ரொட்டேட் பண்ணாலும் மைனஸ் 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 4 பை மைனஸ் 6 பை ஆன்டி கிளாக் வைஸ்னா பாசிட்டிவ் ஆங்கிள் கிளாக் வைஸ்ல வந்தீங்கன்னா நெகட்டிவ் ஆங்கிள் அப்ப x க்கு என்னென்ன வேல்யூஸ்லாம் வரும்னா வெரி கம்ஃபர்டபிளி 0 வெரி கம்ஃபர்டபிளி 0 எடுத்த உடனே cos 0 இஸ் 1 அகைன் cos 2 பை இஸ் ஆல்சோ 1 cos 4 பை இஸ் ஆல்சோ 1 யூ கான்ட் கோ டு 6 பை பிகாஸ் அவர் லிமிட் இஸ் 5 பை Again, back. What is? Minus 2 pi. Minus 2 pi is also 1. Anti-clockwise. This is clockwise. This is anti-clockwise. This is clockwise. What is minus 4 pi? Again, 1. Minus 6 pi. Now your range will be x is equal to 0, 2 pi, 4 pi, minus 2 pi, minus pi. Or if you want to write this answer, you can generalize it as n pi where n is equal to 0 plus or minus 2 plus or minus 4. Apo 1, 2, 3, 4, 5 values. There are 2 values, there are 2 values. 0 substitute panneena or value vandro. Apo you will be totally getting 5 values. Another way of thinking the same generalization. இந்த மாதிரி ஜெனரலைசேஷன் எதனா தப்பா சார் தப்பு கிடையாது சார் இப்படி கூட ஜெனரலைஸ் நான் பண்ண போறேன் சார் ஈவன் நம்பர் ஈவன் நம்பர் ஈவன் நம்பர் ஈவன் நம்பர் ஐ அம் கோயிங் டு ரைட் 2 n பை ஃபைன் வேர் n இஸ் ஈக்குவல் டு 0 பிளஸ் ஆர் மைனஸ் 1 பிளஸ் ஆர் மைனஸ் 2 இப்போ ட்ரை பண்ணி பாருங்க சேம் அதே 2 பை தான் வரும் அதே மைனஸ் 2 பை வரும் பிளஸ் 2 போட்டீங்கன்னா யூ வில் பி கெட்டிங் 4 பை மைனஸ் 2 போட்டீங்கனாலும் மைனஸ் 4 பை இந்த மாதிரி ஜென்ரலைஸ் பண்ணலாம் நீங்க இந்த மாதிரியும் ஜென்ரலைஸ் பண்ணலாம்